ஈகிள் விஷன் நம் மக்களின் சப்தம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் சிறுபான்மையினர் பாதுகாப்பு பேரவையினுடைய நிறுவனர் தலைவர் சுவடு இணையதள் ஆசிரியர் சுவடு மன்சூர் அவர்களை நான் இப்போது நேர்காணல் எடுக்க இருக்கிறோம். சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வில் நாம் தமிழர் கட்சி முதன்மை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சிறுபான்மையினரை சாத்தானின் பிள்ளைகள் என்று கூறி சர்ச்சையில் கிளப்பியிருக்கிறார். அது குறித்து நாம் நேர்காணல் எடுக்க இருக்கிறோம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய முதன்மை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கடந்த 30ஆம் தேதி ஜூலை 30 அன்று சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பாக மணிப்பூர் கலவரம் குறித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார். முதல்ல ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லணும், மணிப்பூரில் நடந்தது கலவரமா வன்முறையா? அதுலேயே வந்து அவர் ரொம்ப வீக்காக இருக்காருன்னு அர்த்தம். அரசியல் அவருக்கு புரியல் இல்லை, தலைமைத்துவம் தங்கக்கூடிய அருகதை இல்லைங்கிறத அது ஒன்றுலேயே முடிச்சிட்டாரு. அது ஒன்றே ரொம்ப தெளிவாக சொல்லிடுச்சு. முதல்ல அது நடந்தது கலவரமே இல்லை. கலவரம்னாக்கா அவர் ரெண்டு பேர் அடிச்சுட்டு சாவுறதுங்கிறது கலவரம்னு சொல்லலாம். அது தொடர்பாக வர்றது வந்து கலவரம். இது வந்து அரச பயங்கரவாதம். அரசு வந்து தாக்குதல் நடத்தியிருக்கு குடிமக்கள் மீது, தன் பகுதியில் வாழக்கூடிய குடிமக்கள் மீதே தாக்குதல் நடத்தியிருக்கு ஒரு சாரார் மீது, சரியா? அப்போ அதில் வந்து அவர் பேசக்கூடியவர் வந்து என்ன பேசணுமோ அதை பேசிட்டு இருந்தால் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர் பேசினவர் மணிப்பூர் கலவரம் தொடர்பாக ரெண்டு ஒரு இடத்துல மட்டும் பேசிட்டு மீது எல்லாமே இங்கே தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்துடுறார். தமிழ்நாட்டு அரசியல் உள்ள வர்றாரு. தமிழ்நாட்டு அரசியல் உள்ள வரும்போது எனக்கு ஓட்டு போடல, உனக்கு ஓட்டு போடல அப்படிங்கிறத மட்டும் பற்றி மட்டும் பேசிட்டு மற்ற அரசியல் கட்சிகளை லேசா அப்படி கோடிட்டு தாக்கி விட்டுட்டு, ஆனால் இறுதியாக எங்கே எந்த புள்ளியில் வந்து நிற்கிறாருங்கிறத நம்ம ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டியது இருக்குது. அவருடைய அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்ன, அவர் வச்சிருக்கிற புள்ளி என்ன, அந்த புள்ளியில் வந்து சரியாக நிற்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாங்கிறது யார் கொடுத்தான்னு கேட்பீங்க நீங்கள். அது அவருக்கு ஒரு தலைமைத்துவம் இருக்குது, அதை வெளியே சொல்ல மாட்டார். அவங்களையும் சாடுற மாதிரி சாடுவார். ஆனால் அந்த கொடுக்கப்பட்ட அஜெண்டாவில் வந்து சரியாக வந்து நின்றுறாரு. அப்போ நான் வெளிப்படையாக சொல்கிறேன், ஆர்எஸ்எஸ் பிஜேபி கொடுக்கக்கூடிய அஜெண்டாவை முழுமையாக செயல்படுத்தக்கூடியவர், தமிழ்நாட்டில் செயல்படுத்தக்கூடியவர், பாஜகவை விட அதிகமாக செயல்படுத்தக்கூடியவர் சீமான் அவர்கள், சரியா? அதனால தான் இங்கே வந்து பேசும்போது சிறுபான்மை மக்கள் குறித்து பேசுறாரு. சிறுபான்மை மக்கள் குறித்துன்ட்டு நான் பொத்தாம் பொதுவாக சொல்ல முடியாது. அவர் குறிப்பாக முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் அட்டாக் பண்றார், தாக்குதல் நடத்துறாரு. அவங்க மேலே தான் தாக்குதல் பண்றாரு. அப்போ சாத்தான்கள் பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாரு. சாத்தான்களின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்றத நாம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அவர் அதுக்கு பல உதாரணம், அதுக்கப்புறம் நடந்த பிரஸ் மீட்லேயோ அல்லது அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து அதுக்கு விளக்கம்லாம் நிறைய கொடுக்குறாரு. அந்த விளக்கத்தின் மீதுலாம் நமக்கு கருத்து சொல்லணும்னு நமக்கு அவசியம் இல்லை. ஆனால் அவர் பேசின பேச்சு சாத்தான்களின் பிள்ளைகள் அப்படின்னாக்கா கிறித்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் அவர் கொச்சையாக பேசுகிறாரு. அந்த தாய்மார்களும் கொச்சையாக பேசுகிறாருன்னு தான் நான் சொல்லுவேன். பிறப்பின் மீதே சந்தேகத்தில் எழுப்புறாரு, சரியா? நான் கேட்குறேன், அவர் யார் முதல்ல? அவர் யார்? அவருடைய இயற்பெயர் என்ன? அவங்க அப்பா பேர் என்ன? அவங்கெல்லாம் வந்து தாய்வழி சமூகத்துக்கு திரும்பிட்டீங்களா? நீங்கள் வந்து எங்களை வந்து சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்கிற அதுக்கு காரணமும் சொல்கிறாரு. ஒரு காரணம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு ஓட்டு போடல, நாம் தமிழருக்கு ஓட்டு போடல அப்படின்னு சொல்கிறாரு, புரியுதா? அந்த காரணத்தை நம்மளால் ஜீர்ணிக்க முடியல. யாருக்கு ஓட்டு போடுறதுங்கிறது அது அவங்கவுங்களுடைய உரிமை பொறுத்த விஷயம். அது இப்போ நான் வந்து யாருக்கு ஓட்டு போடுறேன்ட்டு உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் யாருக்காவது போடுவேன் இல்லை போடாமல் இருப்பேன் அல்லது புறக்கணிச்சுட்டு கூட போவேன், இல்லையா? யாருக்கு போடணும்னு சொல்ல வேண்டியது இருக்கா? சொல்லணுமா அல்லது வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? அதுக்கு அவசியம் இல்லை. அப்போ என்னுடைய வாக்குரிமை பற்றியும் அவர் கேள்வி எழுப்புறாரு. இந்திய ஜனநாயகத்தின் மீதே கேள்வி எழுப்புறாரு, சரியா? அதை நாம் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த விஷயத்தின் சார்பாக தான் நாம் குறிப்பாக வந்து அந்த அவர் சொன்னது சாத்தான்களின் பிள்ளைகள்னு சொன்னது கடைசியாக அவர் எங்கெங்கேயோ திசை திருப்பி எங்கெங்கேயோ கொண்டு போகிறாரு.
அவரு ஜவாஹிருல்லா தமுமுக தலைவர் ஜவாஹிருல்லா பேசினதெல்லாம் நீங்க பார்க்கலையா, பழைய மேடைகள்ல பேசினதெல்லாம் பார்க்கலையா அப்படின்லாம் கேட்கிறாரு. ஆனா அதுக்கு நம்மளாலையும் பதில் சொல்ல முடியும். இவர் திராவிட கழக மேடையில எப்படி எல்லாம் பேசினாரு, இன்னைக்கு மாயோன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணனுடைய லீலைகள் பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. நிறைய வீடியோ இப்போ வந்துகிட்டு இருக்கு, அதெல்லாம் பத்தி நாம பேசுறதுக்கு நாம இங்க வரல. சரியா, அவர் ஜவஹர்லாவை பத்தி பேசலாம், அல்லது அவர் அரசியலுக்கு எதிரியா இருக்கக்கூடிய மற்றவங்களை யாரோ இருந்தாலும் பத்தி விமர்சனம் பண்றதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆனா பொத்தாம் பொதுவா சிறுபான்மையினர்னு சொல்லி முஸ்லிம்களையும் கிறித்தவர்களையும் தாக்குதலுக்கு உட்படுத்துறதுங்கிறத வந்து நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம். சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பு பேரவை வந்து அதை வன்மையா கண்டிக்குது. சிறுபான்மையினர்னு சொன்னாலே செருப்பால் அடிப்போம்னு சொல்றாரு, அது எப்படி நீங்க பாக்குறீங்க? அதுதான் அதுதான் இது ரொம்ப முக்கியமான கேள்விங்க. இது மற்றவங்க எல்லாம் எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல. இது ஆக்சுவலாக வந்து அவங்க அந்த இடத்துல வந்து அவர் பதில் சொல்லும் போது சிறுபான்மையினர் சிறுபான்மையினர்ன்னு சொன்னீங்கன்னா செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி காலை உள்ள செருப்பை எடுக்கிறதுக்கு போற அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும், ரொம்ப தெளிவாக தெரியுது. அது வந்து பத்திரிகையாளர்களை தான் வந்து அவர் செருப்பால் அடிப்பேன்னு சொல்கிறார் அந்த இடத்துல. அப்போ ஒரு பத்திரிகையாளர் திரும்ப கேட்குறார் அந்த இடத்துல, என்னையே செருப்பால் அடிப்பீங்களா அப்படின்ட்டு கேட்குறாரு. அவர் கேட்கும் போது அவர் திரும்ப உங்களை நான் சொல்லலை, சிறுபான்மையினர்னு சொல்றவங்க எல்லாத்தையுமே நான் சிறப்பால் அடிப்பேன்றேன். அடுத்த வார்த்தை நீ அந்த வீடியோ முழுமையா பாருங்க, நான் கூட்டி குறைச்சலாம் நான் பேசல, தான் உண்மையதான் அவர் சொன்ன விஷயத்த நான் அப்படியே சொல்றேன், சிறப்பால் அடிப்பேன் சொல்றாரு. அப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, மத்தவங்க எப்படி அதை புரிஞ்சுட்டு இருக்காங்கன்னு தெரியல, அதுக்கு எதிர்கேள்விலாம் பத்திரிகையாளர்கள் கேட்கல, பெருசா அதை விமர்சனம் பண்ணல. யாராவது நம்ம தலித்து தலைவர் வந்து திருமாவளவன் அவர்கள் கை நீட்டி பேசுனதுக்கு வந்து என்ன கை நீட்டிலாம் பேசுறீங்க அப்படின்லாம் பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள் செருப்ப கலெக்டர் அளவுக்கு போன ஒரு சீமானை வந்து எதிர்கேள்வி எதுவுமே கேட்கல, அப்படியே ஒதுங்கிடுறாங்க. அந்த பிரஸ் மீட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரியும், கடைசி வரைக்கும் ஒதுங்கி தான் போறாங்க. ஏன் அப்படின்னா பத்திரிகையாளர்களுக்கும் ஒரு அஜெண்டா கொடுத்துட்டாங்க போல இருக்கு, அவங்கவுங்க ஓனர்ஸ் ஓனர்ஸ் அந்த அஜெண்டாவுக்கு உட்பட்டு தான் வேலை செய்யறாங்க. ஏன்னா எதிர்கேள்வி கேட்டு அது ஒரு இதாக ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த நிருபர் வந்து வேலையில் இப்போ அடுத்த நிமிஷமே வேலையில் இருக்கிறது இல்லை. அதுக்கு நம்ம பல்வேறு சான்றுகள் நம்மளாலே சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு ஊடகம் வந்து முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவை பின்பற்றக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க, ஒன்று ரெண்டு ஊடகங்கள் தவிர, ஒன்று ரெண்டு ஊடகங்கள் இருக்கு. சரியா, அதை நம்ம வெளிப்படையா யார் யாருன்னா இப்போ தரம்பிரிச்சுலாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்க அது பொதுமக்களுடைய பார்வைக்கே விட்டுடலாம் அந்த ஊடகங்களுடைய நிலைப்பாடு பற்றி. ஆனா பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க, அதுக்கு இதுதான் பதில் சொல்றாரு. அப்ப செருப்பால் அடிப்போம் அப்படின்னு சொல்றாருன்னா சிறுபான்மையினர்ங்கிற சொல்லுக்கே செருப்பால் அடிப்பான்னு சொல்றாரு அப்படின்னா, நான் கேட்கறது இந்திய பாராளுமன்றத்துல இயற்றப்பட்ட சட்டத்துல இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் சிறுபான்மையினர்னு தான் குறிக்கப்பட்டிருக்கு. சரியா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் சிறுபான்மையினருங்கிற பார்வையில் தான் சில பாதுகாப்பு அம்சங்களையும் உருவாக்கி வச்சிருக்கு. 1950 இந்தியா குடியரசு நம்ம அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கும் போது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில உருவாக்கும் போது சிறுபான்மையை குறித்து நிறைய அந்த சட்ட இதுல வந்து விதிகளை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க. சரியா, இந்திய சுப்ரீம் கோர்ட்டு பலதரப்பட்ட வழக்குகள்ல வந்து சிறுபான்மையினருக்கு ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ சிறுபான்மையினர் வார்த்தை பயன்படுத்தி தான் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்திய தமிழ்நாடு சட்டமன்றத்துல சிறுபான்மையினருக்கான ஒரு ஆணையமே இருக்கு, இந்தியாவிலையும் சிறுபான்மையினருக்கான ஆணையம் இருக்கு, இங்க நலவாரியமும் சேர்ந்து இருக்கு. சரியா, எல்லாமே சிறுபான்மையினர்னு சொல் அரசாங்கமே உருவாக்கி கொடுத்த சொல், அதை பயன்படுத்தினாவே வந்து செருப்பால் அடிப்பான்னு சொல்றாரு அப்படின்னா அவர் இந்திய பாராளுமன்றத்தை செருப்பால் அடித்ததாக நாங்கள் கருதுகிறோம், சுப்ரீம் கோர்ட்டை செருப்பால் அடித்ததாக நாங்கள் கருதுகிறோம், ஜனநாயகம் நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தை செருப்பால் அடித்ததாக நாங்கள் கருதுகிறோம், உயர் நீதிமன்றத்தையும் சேர்த்து செருப்பால் அடித்ததாக நாங்கள் கருதுகிறோம். இதுக்கு தான் நாங்கள் வந்து மண் கொடுத்து வந்தோம். ஏன் அப்படின்னாக்கா இந்திய ஜனநாயகத்தில் பேச்சுரிமைங்கிறது வேற, பேச்சுரிமை எல்லாருக்கும் இருக்கு, அதுக்காக எதை வேணாலும் பேசலாம்னு இல்லை. செருப்பால் அடிப்போங்கிற வார்த்தையெல்லாம் வந்து தடை செய்யப்பட வேண்டிய வார்த்தை, இன்னும் சொல்ல போனா அந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை, அது எல்லாரையும் நான் சேர்த்து செருப்பால் அடிப்பேன் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பெரிய தலைவர்கள்லாம் இருந்திருக்காங்க சிறுபான்மை இனத்திலேயே, அவ்வளவு கண்ணியம் மிக்க காகிதம் இல்லத்தை விட ஒரு சிறந்த தலைவரை தமிழ்நாட்டில் பார்க்கவே முடியாது. நீங்க
அந்த மாதிரி ஒரு தலைமைத்துவத்தை எல்லாம் தாங்கி வந்த சிறுபான்மையினர் வந்து போற போக்கில் அப்படியே ஏதோ சும்மா அப்படி ஒரு வெடிகுண்ட தூக்கி போட்டுட்டு போற மாதிரி பேசிட்டு போறதுங்கிறத வந்து ஏத்துக்க முடியாது. அதை நாங்க கண்டிச்சுதான் வந்து நாங்க இன்னைக்கு கமிஷன் ஆபீஸ்ல வந்து போய் மனு கொடுத்துட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு கட்சிகளும் வந்து மனு கொடுத்துட்டு இருக்காங்க. நம்முடைய அமைப்பும் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் வந்து நாம இன்னைக்கு மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம். இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு, ஏன் இந்திய அரசு இதுல தலையிட்டு அவரை உடனடியா கைது செய்து வழக்கு தொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நாங்க இந்திய அரசு மீதும் தமிழ்நாடு அரசு மீதும் நாங்கள் சந்தேகப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இப்ப இந்திய இறையாண்மைக்கு எதிராகவும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராகவும் மத துவச்சத்துடன் சீமான் செயல்படுகிறார் என்று கருதுகிறீங்களா? நிச்சயமாங்க, அதுல மாற்று கருத்தே இல்லையே. அவருடைய பேச்சுக்கள் நீங்க ஒன்னொன்னு எடுத்து பாருங்களேன். இதுக்கு முன்னால வந்து ஒரு அப்பனுக்கும் ஒரு ஆத்தாளுக்கும் பிறந்தவங்களா அப்படின்லாம் கேட்டாருங்க. நான் நிறைய அதுக்கு உதாரணம் சொல்ல முடியாது. நம்ம அந்த அதெல்லாம் நம்ம எடுத்து பேசணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு தகுதி இல்லை. அவர் இறங்கி போற அளவுக்கு நாம கேவலமானவர்கள் இல்லை. அவர் வேணா எப்படி வேணா இருக்கலாம். ஒரு அப்பனுக்கு ஆத்தாளுக்கு பிறந்தாராங்கிறது அது அவர் தான் சோதிச்சு பார்க்கணும். நம்மளையெல்லாம் வந்து அவர் கேள்வி எழுப்புறாரு. இப்படிலாம் கேள்வி எழுப்பியிருக்காரு. அவருடைய பேச்சுகள் எல்லாமே கொச்சையான வார்த்தைகள் தான் வரும். நீங்க நிருபர்கள் கேட்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்ல மாட்டாரு. எதிர்கேள்வி மட்டும்தான் கேட்டு அவர் பழக்கப்பட்டிருப்பார். நீ எல்லா வீடியோ எடுத்து பாருங்க. நிருபர்கள் டைரக்டா அவர் கேட்ட கேள்விக்கு இப்ப நீங்க கேட்கறீங்க, நான் பதில் சொல்றேன். நான் உங்க எதிர்கேள்வி கேட்கல. ஆனா இது மாதிரி அவர் வந்து எதிர்கேள்வி கேட்காம எந்த இடத்துலயாவது அவர் பதில் சொல்லியிருந்தாருன்னா நீ சொல்லுங்க. அவர் மக மட்டமானவர். அவர மாதிரி அவரை நாங்க மனித ஜென்மமே நான் பார்க்கல. ஏன் அப்படின்னா அவ்வளவு கேவலமான வார்த்தைகளை உதிக்கக்கூடிய அளவுக்கு தரம் தாழ்ந்த ஒரு அரசியல் செய்யக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். அவர் பின்னாலேயும் பல இளைஞர்கள் போறது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும். குறிப்பாக சொல்ல போனோம்னா தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து. அவர் மாதிரி அவரை பின்பற்றி போகக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாவே நான் சொல்றேன். மிக்க நன்றி. எங்களுடைய ஸ்டுடியோவுக்கு வந்து இந்த அளவுக்கு நீங்கள் பேட்டி கொடுத்ததற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மகிழ்ச்சி. நன்றி.